அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இன்று நாம் பார்க்க இருப்பது வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி அகமின் தடையை கணக்கிடுதல். மின்கலனின் மின்னியக்க விசை சை. மின் தடையாக்கி அவற்றின் அகமின் தடை ஆ. வோல்ட்மீட்டர் வி வோல்ட்மீட்டரின் மின்னழுத்த வேறுபாடு. இது அதனுடைய குறியீடு உடைய படம். பேட்டரி அகமின்தடை ஆர் வோல்ட்மீட்டர் வி. இப்பொழுது மின்கலனுக்கு குறுக்கே உயர்மின்தடை கொண்ட வோல்ட்மீட்டர் இணைக்கப்படுகிறது. உயர்மின்தடை கொண்ட வோல்ட்மீட்டர் ஆகையால் வோல்ட்மீட்டர் ஆனது மிக குறைந்த அளவு மின்னோட்டத்தை எடுத்துக்கொள்ளும். இப்பொழுது புறமின்தடை இணைக்கப்பட மாட்டாது. இந்த சுற்று திறந்த சுற்றாக கருதப்படும். மின்கலன் அவற்றின் மின்னியக்க விசை சை மின்தடையாக்கி ஆக மின்தடை ஆர் வி வோல்ட்மீட்டர் வோல்ட்மீட்டர் குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு வி ஆர் புறமின்தடை புறமின்தடையின் மின்னழுத்த வேறுபாடு வி ஐ சுற்றில் பாயும் மின்னோட்டம். இது அந்த படத்தினுடைய குறியீடு உடைய சிம்பல் உடைய படம். இப்பொழுது வோல்ட்மீட்டருக்கு குறுக்கே புறமின்தடை ஒன்று இணைக்கப்படுகிறது. புறமின்தடை இணைக்கப்படும் போது சுற்றில் மின்னோட்டமானது உருவாக்கப்படும். இப்பொழுது ஆருக்கு அதாவது கேபிட்டல் ஆருக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு மின்கலனின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு சமம். மின்னியக்கு விசைக்கு அல்ல, மின்கலனின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு சமம். ஆர் மின்தடையாக்கியின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு ஓம் விதிப்படி வி இஸ் இக்குவல் டு ஐஆர். அடுத்த அகமின்தடை ஆரின் காரணமாக வோல்ட்மீட்டர் காட்டும் வியினுடைய மதிப்பு மின்னியக்க விசை சையை விட குறைவாக இருக்கும். இதற்கு காரணம் ஐஆர் என்ற மின்னழுத்த வேறுபாடு ஸ்மால் ஆரின் குறுக்கே ஏற்படுவதே ஆகும். எனவே மின்கலனின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அப்படி எழுதலாம் சை மைனஸ் ஐஆர். அதிலிருந்து ஐஆர் இஸ் இக்குவல் டு சை மைனஸ் வி. ரெண்டாவது சமன்பாட்டை ஒன்றாவது சமன்பாட்டால் வகுக்க கிடைப்பது ஐ ஸ்மால் ஆர் பை ஐ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு சை மைனஸ் வி பை வி. ஐ ஐ கேன்சல். தர்ஃபோர் இதிலிருந்து ஆர் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு சை மைனஸ் வி பை வி இன்டு கேபிட்டல் ஆர். இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி அகமின்தடையை கண்டறியலாம். சை வி மற்றும் ஆர் மதிப்புகள் தெரிந்தால் அகமின்தடையை காணலாம்.